குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பீம் ஷட்டரிங் குவான்டிட்டி, அதாவது வந்து ஒரு பீமுக்கு ஷட்டரிங் குவான்டிட்டி எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான். இதுதான் பீமோட சைஸ். 4 மீட்டர் லென்த்து, 0.3 வித்து, 0.45 வந்து ஹைட்டு, சரிங்களா? இப்போது நமக்கு பீம் பாட்டம் தெரியணும், ஏன்னா பீம் சைடு வந்து நமக்கு ஒரு சைடு இடத்துல இன்னொரு சைடு வந்துடும். ஸோ பீம் பாட்டம் தெரியணும், தட் இஸ் த திஸ் லைன், இந்த லைன் நமக்கு எவ்வளோன்றது தெரியணும். ஸோ அதனோட குவான்டிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.23, அதுதான் சைஸு, இன்ட்டு 4 மீட்டர் லென்த்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 4 மீட்டர் லென்த்தில் அது தேவைப்படுது. அப்போ 0.23 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 0.9 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து பீம் பாட்டமோட ஷட்டரிங் ஒர்க்கு. அடுத்தது பீம் இன்னர் அண்டு அவுட்டர் ஷட்டரிங். பீம் இன்னர் அண்ட் ஷட்டரிங்னா இந்த பீம் இன்னரு இந்த சைடும், அதே மாதிரி இந்த சைடும், இந்த ரெண்டு சைடுக்கான ஷட்டரிங் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 0.45 லென்த்து. ஸோ 0.45 இன்ட்டு 4 மீட்டர் லென்த்து இன்ட்டு 2 சைட்ஸ், ஏன்னா இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, அதே மாதிரி இந்த சைடு ஒன்று. ஸோ நம்ம ரெண்டு சைடும் தான் பீமுக்கு அடப்படிக்க போகிறோம். ஸோ அதுக்கான குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 0.45 இன்ட்டு 4 இன்ட்டு 2 சைட்ஸ் போட்டிங்கன்னா 3.6 மீட்டர் ஸ்கொயர். அப்போது இந்த பீமுக்கு தேவைப்படுற குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.92 ப்ளஸ் 3.6 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த பீமுக்கு தேவைப்படுற ஷட்டரிங் என்ன குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.92 ப்ளஸ் 3.6 அப்படின்னா 4.5 மீட்டர் ஸ்கொயர் இந்த பீமுக்கு தேவைப்பட்ட 4.52 மீட்டர் ஸ்கொயர் வந்து இந்த பீமுக்கு வந்து ஷட்டரிங் குவான்டிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்டு ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் அதோட அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.